பிரீத்தி, உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபேஷன்ஸ்க்கு வந்து பேர் போன சிட்டி வேர்ல்டுலயே அப்படின்னா நம்ம நியூயார்க், அதுக்கப்புறம் பாரிஸ், லண்டன், மிலான் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. இந்த சிட்டிலலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் ஃபேஷன் அப்படின்னு சொன்னாலே கேர்ள்ஸ்க்கு தான் முக்கியமா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க தான் பயங்கர ட்ரெண்டியா, பசங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் எதுவும் இல்லையே. ஆனால் பசங்களுக்கும் ஃபேஷன் இருக்குல்லம்மா. ஓகேவா, அந்த பீரியட்ல பார்த்தேன்னா இவங்க ஃபேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு வந்து, அதாவது பப்ளிக் பிளேஸ்ல ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 8ஆம் தேதி 8வது மாதம் 2016 ஆடி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தின பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், பணப்பிரச்சனை தீர்வதற்கும் பண விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பேய் பேசி தீர்த்து கொள்வதனால் மிக மிக சந்தோஷமும் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பும் சாதகமான முடிவையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலங்களும், எதிரிகள் பலம் முற்றிலும் எதிரிகள் நட்பு பாராட்டுவதற்குண்டான அனுகூலமான நாள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் தைரியம் தன்னம்பிக்கும் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், கண்டிப்பாக கர்ப்பஸ்திரிகள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளி வட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு அனுகூலங்கள். ஏற்கனவே தேகாரைக்கு உபத்திரம் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். வண்டி வாகனத்திலெல்லாம் அனுகூலங்கள், புது வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலங்களும், எதிர்பார்க்காத பெரிய மனிதர்கள் சந்திப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், இரத்த நாளங்கள், இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள் சிறிது கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சாதாரணமாக இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் மட்டும் இல்லாமல் இருப்பது பெரிய அளவு ஏற்றம் அனுகூலங்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் சிறிது சோம்பல் காணப்பட்டாலும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மனம் தோன்றினால் ஓய்வெடுத்துக் கொள்வது நன்மை தரும். தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத உடம்பு சரியில்லை என்றால் வெளியில் சென்றுவிட்டு வருவது போன்ற விஷயங்களிலிருந்தெல்லாம் உலகிக் கொள்ளுங்கள். குடும்பத்தார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பதே இன்றைக்கு நன்மை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். உத்தியோகம், தொழிலமைப்பில் மனசங்கடங்கள் காணப்பட்டிருந்த கடந்த காலத்தை நினைவில் வைத்துக்கொண்டு புதிதாக ஏதேனும் ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் அதை உடனடியாக செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சாத்திக்கூறான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், வார்த்தைகளில் பெரிய அளவு அனுகூலங்கள். வெளிவட்டாரம், தனிப்பட்ட முறையில், தொழில், கூட்டுத் தொழிலில் இருந்த எல்லா அமைப்பிலும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவதுடன் புதிய முயற்சிகள் வெற்றிகள் பலரால் பாராட்டப்படும். புது ஒப்பந்தங்கள் ஏற்படும். அரசமைப்பில் சிலருக்கு பெரிய யோக பலமும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. அரசாங்க கௌரவம் சிலருக்கு ஏற்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதனால் அசையம் அசையப்பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதமான நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், மனதிற்கு பிடித்த ஒரு சந்தோஷமான அமைப்பு. சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடானால் ஓய்வெடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் தேவையில்லாத
அந்நியர் தலையோடோ உறவினர் தலையோடோ சாதாரண வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவது, வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டால் குடும்ப விஷயத்தில் 4 சவற்றுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள், கண்டிப்பாக வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். அனாவசிய செலவுகள் காணப்படுகிறது, அவசியமான செலவுகளை மட்டும் அரவணைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக விலையுயர்ந்த பொருள்கள் உடைமைகள் போன்ற விஷயத்தில் கவனமாக இருங்கள். திருடு போகிறதுக்கு களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது பலவிதத்தில் நன்மையும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது யோகமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் நிதானம் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக காணக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், மிகப்பெரிய அனுகூலங்கள் பூமியால் சந்தோஷமும் அனுகூலங்கள், வண்டி வாகன அமைப்பில் மாற்றங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்திகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு சந்தோஷமும், ஏற்கனவே வங்கி கடனோ மற்ற விஷயங்களோ சுபகாரியத்திற்கு உண்டான பணம் எதிர்பார்த்திருந்த அமைப்புக்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். பூமி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய திருநாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், யோக பலம் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மாற்றம், உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பு எல்லாம் காணப்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் காணப்படக்கூடிய நாள் என்பதனால் வார்த்தைகளில் மட்டும் மிக மிக கவனமாக இருங்கள். யாரிடத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது நிதானத்துடன் பண அமைப்பில் மிக மிக கவனமாக இருப்பதும், பணத்தட்டுப்பாடு திடீரென்று சிலருக்கு ஏற்படுவது மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். குடும்ப விஷயத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், தந்தையாருடைய தேகாரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய தேகாரிக்கும் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்கள். வளர்ப்பு பிராணிகள், விஷச்சந்துக்கள், பூச்சிக்கடிகள் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் அஜீர்ண கோளாறு உள்ள மகர ராசிக்காரர்கள் இன்று தேகாரோக்கியத்தில் மட்டும் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ மனசங்கடங்கள் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வேண்டாம். யாரை பற்றியும் யாரிடத்திலும் புறம் கூறாதீர்கள். கண்டிப்பாக குடும்பத்தார் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்திலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். தேகாரைக்கு மிக மிக முக்கியம். குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர், துணைவர் அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு செவி கொடுத்து கேட்பது நன்மை தரும். நல்ல நண்பர்களையும் நல்ல சுற்றத்தாரை வைத்துள்ள நீங்கள் கோபதாபத்தினால் அவர்களை இழக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் பொறுமை, பொறுமை, பொறுமை. அடுத்ததாக இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு சுப செய்திகளுக்கு உண்டான நல்ல நாள். குடும்பத்தாருடன் பயணங்கள், தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தமாக பெருந்தூர்கள் ஒன்று சேர்வதற்கு உண்டான பிராப்தங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள், புது உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும், புது புது விஷயங்களுக்கு உண்டான அனுகூலங்களும், புதிய செய்திகள், புதிய அமைப்புகள், தெய்வ சந்தோஷத்திற்கு உண்டான தெய்வ மார்க்கத்திற்கு உண்டான ஈடுபாடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ராசியாக மீனராசிக்கு இன்றைக்கு விளங்குகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சோ ஜீவிதா, ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல வேந்தரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான டைமும் ஆயிடுச்சு. சோ நம்ம கிளம்பணும், கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நானும் பிரீத்தியும் உங்ககிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். நாளைக்கும் இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸோட நாங்க சந்திக்கிறோம். Until then, bye from ஜீவிதா along with பிரீத்தி சுரேஷ் from the entire team of புத்தம் புது காலை. Bye-bye. Thank you.